வணக்கம். என்னுடைய பெயர் அசோக். எழுச்சி தேசம் கட்சியின் தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த எழுச்சி தேசம் கட்சியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களோட கட்சியோட முக்கியமான கொள்கைகள் மற்றும் நோக்கங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் அளவுக்கு மிஞ்சி கைமீறி போயிட்டு, அதனால் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒரு ரூபா கூட இல்லாமல் அதை ஒழிப்பது எங்களோட முக்கிய கடமையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது, விவசாயம் விவசாயிகள் இந்த ரெண்டு பேத்தையும் இன்றைய நிலைமையில் இருந்து குறைஞ்சபட்சம் 2 மடங்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் மருத்துவம் வரை அனைவருக்கும் இலவச கல்வியை வழங்குவது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களையும் நாங்கள் இப்போ நிறையா என்ஜிஓஸ் சமூக ஆர்வலர் அனைவரையும் நாங்கள் இப்போ ஒன்றிணைத்து இந்த கட்சியை நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட போகிறோம். இதில் அதிக பங்கு 90% படித்த இளைஞர்களுக்கே நாங்கள் வந்து வாய்ப்பளிக்கிறோம். ஸோ இப்போது இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் மற்றும் என்னோட நண்பர்கள் அனைவரும் ஒரு தனியார் கம்பெனியில் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைகள், இந்த மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலைகள், இது எங்களால் சகித்துக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால தான் நாங்கள் வந்து இளைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80% கேண்டிடேட்டை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதுவரைக்கும் நாங்கள் வந்து பப்ளிஸ் ஒரு மீடியா முன்னாடியோ செய்தித்தாள்களையோ நாங்கள் இதுவரைக்கும் வரல. எங்களோட கட்சியை பலப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கிலே நாங்கள் வந்து எங்களோட கட்சியை கட்டமைப்பதற்காக எங்களோட அதிகமான டைம் நாங்கள் சில எடுத்துக்கிட்டோம். இப்போது மக்கள் முன்னாடி இன்னும் இந்த 2 மாத இடைவெளியில் மக்களிடம் எங்களுடைய கட்சியோட எழுச்சி தேசம் கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெளிவான அறிக்கையாக நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்களோட இந்த திட்டங்களை இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வெளியிட விரும்பலை. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு எங்களோட திட்டங்களையும் அறிக்கைகளையும் நாங்கள் வெளியிடுவோம். 3 லட்சம் இளைஞர்கள், பெரியவங்க, மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து 3 லட்சம் உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இதை வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ள இதை வந்து ஒரு கோடி இளைஞர்களிடம் ஒரு கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட முதல் கடமை. அடுத்த 2 மாத இடைவெளியில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லாரிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இந்த கட்சியில் நான் தான் நிற்க போகிறேன். இப்போது முதல் முறையாக இப்போ நாங்கள் வந்து எங்களோட கட்சியை நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இப்போ நாங்கள் மீடியா முன்ன வந்திருக்கிறோம். செய்தித்தாள் முன்னாடி, செய்தி தொலைக்காட்சி முன்னாடி நாங்கள் வந்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக எங்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் போடுறதா இருக்கிறோம். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 10,000 இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம்.